வணக்க மக்களே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ராஜ்கிரண் அவர்களினுடைய வளர்ப்பு மகள் அவரை எதிர்த்து திருமணம் பண்ணிக்கிட்டது தான். இப்போ அவங்க கணவரை பிரிஞ்சுட்டு அவரிடம் மன்னிப்பு கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோ வெளியாகி இருக்குது. அது என்னென்ன வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நடிகர் ராஜ்கிரணின் வளர்ப்பு மகள் பிரியாவை நடிகர் சண்முகராஜாவின் தம்பியும் நடிகருமான முனீஷ் ராஜா அவர்கள் கடந்த 2022 திருமணம் செஞ்சார். இந்த திருமணத்திற்கு ராஜ்கிரண் குடும்பத்திலிருந்து கடும் எதிர்ப்புகள் இருந்ததால் முனீஷ் ராஜாவும் பிரியாவும் காவல் நிலையம் வரை போக வேண்டியிருந்துச்சு. திருமணத்திற்கு பின்னாடி நிறைய நேர்காணல்களில் கலந்துக்கிட்டாங்க. தங்கள் காதல் குறித்தும் உறுதியான முடிவை பற்றியும் பேசி வந்தாங்க. நாதஸ்வரம், முள்ளு மலரும் தொடர்கள் நடித்த முனீஷ் ராஜா தொடர்ந்து சில படங்களிலும் நடித்து வந்தார். இந்த நிலையில் பிரியா வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதில் நானும் முனீஷ் ராஜாவும் 2022 திருமணம் செய்து கொண்டது ஊடக வாயிலாக தெரிய வந்திருக்கும். இப்போது சில மாதங்களாக இருவரும் பிரிஞ்சு வாழ்ந்து வரும். எங்கள் திருமணம் சட்டப்பூர்வமானது இல்லை அப்படின்றத நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த திருமணத்திற்கு பின் என்னை வளர்த்த தந்தையை அதிகமாக காயப்படுத்தியிருக்கேன். ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தபோது என்னை கைவிடாமல் காப்பாற்றியிருக்காரு. எத்தனை முறை என் அப்பாவிடம் மன்னிப்பு கேட்டாலும் போதாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வளர்ப்பு மகளான பிரியாவின் திருமணம் நடந்தபோது நடிகர் ராஜ்கிரண் முகநூலில் விளக்கம் அளிச்சிருந்தார். அதில், என் மகளை ஒரு தொலைக்காட்சியை தொடர் நடிகர் திருமணம் பண்ணியிருப்பதாக தவறான தகவல் என் பார்வைக்கு வந்துச்சு. என் மீது அபிமானம் கொண்டுள்ள அனைவருக்கும் உண்மை விளக்க வேண்டியது என்னுடைய கடமை. எனக்கு திப்பு சுல்தான் நயினார் முகமது என்ற ஒரே ஒரு மகனை தவிர வேறு பிள்ளைகள் கிடையாது. இந்து மதத்தை சேர்ந்த ஒரு வளர்ப்பு மகள் இருந்தார். அவர் பெயர் பிரியா. அவர் மனம் சந்தோஷப்படுவதற்காக அவரை வளர்ப்பு மகள் அப்படின்னு நான் யாரிடமும் சொல்லிக்கொள்ளாமல் சொந்த மகள் அப்படின்னே சொல்லி வந்தேன். முகநூல் மூலம் அவருடைய நட்பு ஏற்படுத்தி கொண்டிருந்த தொலைக்காட்சி நடிகர் என்னென்ன முறையிலோ அந்த பெண்ணை தன் வசப்படுத்தி கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்ற மனநிலைக்கு கொண்டு வந்திருக்கார். இந்த விஷயம் என்னுடைய காதுக்கு வந்ததும் அந்த நடிகரை பற்றி நான் விசாரிக்க ஆரம்பித்ததில் எனக்கு இருக்கும் நல்ல பெயரை பயன்படுத்தி திரைப்படத்துறையில் வாய்ப்புகளை பெறுவதும் என்னிடமிருந்து பணம் பறிப்பதும் மட்டுமே அவரது குறிக்கோள். இதையெல்லாம் பலவிதமாக விசாரித்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என் வளர்ப்பு பெண்ணிடம் சொன்னேன். அதில் காதில் நான் சொன்னது எதுவுமே ஏறவே இல்லை. அவங்களுடைய காதில் அவரை கட்டிக்கொள்வேன் அப்படின்னு, உங்கள் பெண் என்று நானோ அவரோ வெளியில் சொல்லிக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்பாவின் மனதை வேதனைப்படுத்தி இந்த கல்யாணம் வேண்டாம்னு என்னுடைய மனைவி அந்த பெண்ணிடம் அழுது மன்றாடி மடிப்பீச்சை கேட்டு ஒரு வழியாக, சரி இவர் வேண்டாம், உங்கள் விருப்பப்படி நல்ல மாப்பிள்ளை பாருங்கள் என்று சொல்ல நாங்களும் மாப்பிள்ளை பார்த்து கொண்டிருந்தோம். இந்த சூழ்நிலைதான் என் மனைவியின் தோழியான லக்ஷ்மி பார்வதியை பார்த்துவிட்டு வருவதாக எங்களிடம் சொல்லிவிட்டு இந்த பெண் ஆந்திரா போய் 4 மாதங்கள் ஆகிடுச்சு. இன்னும் எங்கள் வீட்டுக்கு திரும்பலை. இந்த நிலையில்தான் இப்படி ஒரு செய்தி வளம் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த விஷயத்தில் நான் கோபப்பட்ட போது கூட என்னை சமாதானப்படுத்தி அந்த பெண்ணுக்காக பரிந்து பேசி இன்று வரை இந்த பெண்ணுக்கு உறுதுணையாக இருப்பது என்னுடைய மனைவி மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா திடீர்னு அவங்க தன்னுடைய கணவரை பிரிஞ்சிட்டேன் அப்படின்ற மாதிரியாக சொல்லியிருக்கிறாங்க. இதனால் ஏற்கனவே கோபப்பட்டிருந்த ராஜ்கிரண் அவர்கள், இவர்கள் இருவருக்கும் என் குடும்பத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, நேர்மையும் சத்தியமுமே வெல்லும் அப்படின்னு பதிவிட்டு இருந்தார். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ பிரியா அவர்கள் இப்படி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்குது. என்னடா இது காதல் அப்படின்னு எவ்வளவோ அவங்க போராடினாங்களே, எதற்காக இப்படி ஒரு பிரிவு அப்படின்னு எல்லோருமே கேட்டு வந்துட்டுருக்காங்க.